ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ப்ளாக் போக்குறோம்னா சூப்பரான ஒரு ப்ளாக் போக்கு போகிறேன். என்னது இப்போ ஒரு டேமேஜ் பார்க்குறாங்க தான் ஒரு டேமேஜ் இருக்குது அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது பார்த்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் உலகம், நான் உங்கள் கண்மணி. டுடே நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி அந்த டேயில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி டே என்னன்னு பார்த்தீங்கன்னா June 21st. ஸோ இன்றைக்கி டே வந்து June 21st சண்டே, ஃபுல் லாக்டவுன் இங்கே சென்னையில், ஃபுல் லாக்டவுன். ஸோ வேறு எதாவது ஊர்லலாம் இந்த மாதிரி லாக்டவுன் கிடையாது. இன்னைக்கு சென்னையில் பயங்கரமாக லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி லாக்டவுன் இருக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரிய கிரகணம் வேறு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. என் பர்த்டே இந்த வருஷம் ரொம்ப மோசமாக போச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் இந்தளவுக்கு வந்து ஃபுல் லாக்டவுன் வந்து சண்டே இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பலை. ஸோ ஐ திங்க் நான்வெஜ் கிடையாது, திறந்து இருக்கும். ஸோ காலையில் ஒரு 6 மணிக்குலேருந்து ஒரு 9 மணி வரைக்குமாவது திறந்து இருக்கும். ஏன்னா நான்வெஜ் கூட அத்தியாவசிய தேவை தானே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் வந்து சண்டே தான் மெயினாக வந்து நான்வெஜ் ஷாப்லாம் திறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி லாக்டவுன் போட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி அது மாதிரி எதுவுமே வாங்கலை. சும்மா சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு இன்றைக்கி எல்லாம் சமைச்சாச்சு. ஸோ சரி வாங்க போகலாம். வீடு பெருக்கியாச்சு, இப்போ கழுவிட்டு கோலம் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த கோலம் தான் எனக்கு போட்டேன், ரொம்ப மோசமாக போச்சு. நான் யோசிச்சது ஒன்று, வந்தது ஒன்றா ஆயிடுச்சு. ஓகே, இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து லெமன் டீ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் யாரா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ பால் டீ, பால் பொடி டீ போடுவோம்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரி லெமன் டீ குடிங்க, அவ்வளோ வந்து வெயிட் லாஸ் பண்ணும். நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து இந்த லெமன் டீ குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் லெமன் வந்து நம்ம இம்யூனிட்டி பவரை வந்து கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தும். ஸோ அதனால் வந்து நான் லெமன் டீயை குடிக்கிறேன். சில பேருக்கு வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெமன் டீ குடிக்கும்போது நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி காலைல லெமன் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி லெமன் டீ போட்டுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி டீத்தூள் போட்டு தண்ணி கொதிக்க போகலையே அதே மாதிரி டீத்தூள் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் சக்கரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வடிகட்டிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படுமோ அந்த புளிப்பை வந்து நீங்கள் இதில் பிழிஞ்சு விட்டு நீங்கள் சூடாக குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களோட ஃபேவரட்டும் வந்து லெமன் டீ தான் அப்படின்னா கிழக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட்டும் லெமன் டீ தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நான் சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பும் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய், நல்லெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள். சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம முதல்ல பொரியல் பண்ண போகிறோம். ரெண்டு பிடிங்க வாங்க. இந்த வெறுங்கடை எவ்வளவு நேரம் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் தான். வெறுங்கடை பிடிக்க வேண்டாம், கேமரா ஓப்பனிங். கேமராவா? அடுப்பே பத்த வைக்கலைங்க. ஆயில் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன எல்லாரும் 5 லிட்டர் ஊத்த போறாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அவரைக்காய் சேர்த்துக்கலாம். கரக்கம் செய்ய போறோம், அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்து அந்த பைக்கே காட்டி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் போட்டுட்டாச்சு. இப்போ வந்து உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய புளிப்பு நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும்.
நல்லா அது தக்காளி வந்து வதங்கி மசிய நல்லா வதங்கணும். வதங்கி இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம வீட்லேயே அரைச்சிருப்போம் இல்லையா குழம்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் எப்போ வந்து காரக்குழம்பு வச்சாலுமே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துப்பேன். ஸோ அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா எண்ணெயிலேயே வதக்க விட்டு அதோட வாசனை போகிறளவுக்கு வதக்க விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிங்க, கிளறிட்டிங்கன்னா அதோடய வாசனை வந்து நல்லா போயிடும், மசாலா வாசனை. ஓகே பாருங்கள், அந்த மசாலாலாம் வதங்கி அந்த எண்ணெய் எப்படி தண்ணி தண்ணியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு எலுமிச்சு பழம் சைஸில் இருக்கிற புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் நல்லா இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இது எவ்வளோ நேரம் கொதிக்குதோ அப்போ தான் வந்து இதோடய காரக்குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து கையோட ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்போவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதை உங்ககிட்ட காட்டில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து சாம்சங் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அன்பாக்சிங் ஓப்பனிங்கும் அப்புறம் அதோட ரிவ்யூவும் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நல்லாயிருக்கு, வாங்கி 1 இயர் ஆச்சு, இன்னும் அதோட கூலிங்லாம் போகலை, நல்லாயிருக்கு. சில பேருக்கு ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. ஸோ ஆன்லைனில் வாங்குகிறோம் நம்ம அந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ட்டு சில பயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. டக்குன்னு கூலிங் போயிடுச்சு, சீக்கிரமாக வந்து இந்த நம்ம அந்த கேஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் போயிடுச்சு, கம்ப்ரெசர் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் மாட்டிகிட்ருக்கேன். ஓகே அவ்வளோதான், இவ்வளோதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. பால் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் சீஸ் வச்சுருக்கேன், அதில் மாவு, அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை, சன்னா மசாலா, அப்புறம் கேக்கு செய்கிறது இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான், இந்த பக்கம் நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வத்துற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்புறம் கையோட கிச்சன் மேடையும் நல்லா க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள் சாப்பாடு ரெடி. அப்புறம் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தாங்க, நான்வெஜ் தான் எப்பவுமே சண்டே சமைப்போம். இன்றைக்கி வந்து எதுவும் கிடைக்கலன்றதுக்காக ஒன்றும் செய்யலை, சும்மா நார்மலாக வீட்டில் இருக்கிறதே வச்சு சமைச்சாச்சு, பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா என் பையனும் என் வீட்டுக்காரரும் விளையாடிட்டுருக்காங்க, அவனுக்கு வந்து இந்த பால் அது அப்படிங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இது வந்து ஹேர் ஷீல்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை பெயின் ஈர் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களேன், நம்ம நிறைய ரெமெடிஸ் யூஸ் பண்ணியிருப்போம், மெடிகேர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி உங்களுக்கு பெயின் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஹேர் ஷீல்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையில் இருக்க பெயின் ஈர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்லேயே வந்து இது எடுத்துருது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 49 ரூபீஸ். நீங்கள் எந்த மெடிக்கல் ஷாப்பில் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பெயின் இருக்குது, ரொம்ப ஈர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாஷில் இது போகும். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே போகும் நினைக்காதீங்க, இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தலையில் காய வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் சிட் கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே. ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாட்டில், நம்ம அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம தலையில் இருக்க பெயின் மொத்தமும் போகும். இதோ இந்த மாதிரி பெயின் சிப் கொடுப்பாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னுச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ வந்து தலைக்கு ஷாம்பு போட்டு நார்மல் வாஷ் பண்ணி முடித்தோடனே தென் இந்த ஒரு பாட்டில் இருக்க ஷாம்பு இது ஒரு பாட்டில் இருக்க மொத்த
ஷாம்புமே வந்து நம்ம தலையில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தலையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த பெயின் சிப்பில் இழுங்க. உங்களுக்கு வந்து மொத்த பெயினுமே செத்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டைம் வந்து உங்கள் தலை பெயின் வரவே வராது. நீங்கள் வேறு எங்கேயாவது யார் வீட்டுக்காவது போகிறீங்க, அவங்க தலையிலேருந்து பெயின் வந்தாலுமே வருமே தவிர, ஆனால் நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து பெயின் வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தான் இதை வாங்கியிருந்தேன். 1 வீக் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னிருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ போனப்போ எனக்கு இப்போ வந்து பெயின் தலையில் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட ஒரு பேப்பர் கூட இருந்துச்சு, இதை காண என் பையன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இது கெமிக்கல் தான், நான் 100% நேச்சுரலானது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எவர் கோல்டன் பில் ஆஃப் மாஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் இப்போ என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இந்த வீடியோ வந்து டிக்டாக்ல பார்த்தேன். நிறைய பேர் வந்து இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக கலர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதாவது காஃபி தூளோட இந்த பில் ஆஃப் மாஸ்க் வந்து கலந்து போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் இப்போ ஒரு தனி வீடியோ எடுக்க வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா இந்த வ்ளாகுக்கு அப்புறம் வரும், கண்டிப்பாக இதை பாருங்கள். நான் இதை போட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒயிட்னர் ஆனனா வெள்ளை ஆனனா அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி போகிறேன். அப்புறம் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்றதா இல்லையா அப்படின்றத இந்த இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இதை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பைடர், வாங்க. அச்சுச்சோ ஸ்பைடர் வருதே வருதே, கடிக்க வருமா அந்த ஸ்பைடர்? கடிக்க மாட்டீங்களா? என்ன செய்வீங்க அப்புறம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.